இன்னைக்கு பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒண்ணுதான் நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா யுகேந்திரன் வந்து மாயாவை பத்தி சொன்னாங்க மாயா எல்லாத்துலயும் ஓகேதான் பட் சில விஷயத்துலதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி யுகேந்திரன் சொன்னாங்க அப்புறம் கூல் சுரேஷ் வந்து பூர்ணிமாவை வந்து இருந்தாங்க அப்போ கலாய்ச்சிட்ருக்கும் போது நீங்கள் என்ன வேணாலும் கலாச்சிக்கோங்க எனக்கு பற்றி இல்லை ஆனால் அந்த மணி ரவீனா முன்னாடி மட்டும் என்னை கலாய்ச்சிடாதீங்க அவங்களை பார்த்தாவே எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படி சொல்லி சொல்லி பர்ஸ்னல் வெஞ்சன்ஸ் திணிச்சாங்க அதே மாதிரி வந்து அக்ஷயா வந்து சொன்னாங்க பிரதீப் வந்து நீ வந்து அப்பப்போ தான் டிவியில் தெரியவே ஏன்னா நீ வந்து அந்தளவுக்கு பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பூர்ணிமாவுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லவ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தால விக்ரம் கிட்ட அதை பற்றியும் பேசியிருந்தாங்க அவர் வந்து கமாண்டடாக இருக்கணும்னு நீங்கள் எப்படி நினைக்கலாம் அப்படி இப்படி ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தால அவங்க க்ளோஸ் ஆகிட்டாங்க அவங்கள பற்றி வந்து விக்ரமே வந்து நீ சொல்கிறது கரெக்டு தான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சி லவ் அதனால் பூர்ணிமா வந்து விக்ரமாவோட கேப்டன்சியை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஃப்ளைட்டாக டவுட் இருக்குது தான் அவங்களுக்கு ஏதாவது லவ் இருக்குமோன்னு ஃபஸ்ட்டு பூர்ணிமா இருந்த மாதிரி இருந்தது இப்போ வர வர விக்ரம் பேச பேச பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது